வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபைலை எதுக்கு கொடுத்துருக்கானுங்க, இந்த பண்டலே எதுக்கு கொடுத்துருக்கானுங்க, என்ன இருக்குது அதில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நமக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது. அப்புறம் வந்து இதில் வந்து புதுசாக விட்ருக்காங்க என்னென்னா, வந்து இந்த எல்லோ ஸ்பின்னு, பிங்க் ஸ்பின்னு, பர்பிள் பின் அப்படின்னு சொல்லி ரெண்டு விட்ருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்து வந்துடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வென் யூ ஃபஸ்ட்டு என்டர் த ஈவெண்ட், யூ வில் பி ஆல்சோ செலக்ட் விச் ப்ரைசஸ் யூ வாண்ட் டு ஸ்பின் ஃபார் யூ கேன் அப்டைன் தென் வித் எய்தர் ஸ்பின் டைப். ஓகேவா, ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெண்டு ரிவார்டுமே இருக்குல்ல, அதாவது நம்ம வேணான்னு சொன்ன ரிவார்டு, வேணும்னு சொன்ன ரிவார்டு ரெண்டுமே கிடைக்கும் மஞ்சள் கலர் ஸ்பின் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுவே பர்பிள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டுத்தில் உன விருப்பம் தான் தம்பி, நீ எதை வேணால் ஸ்பின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா வேணாம் தானே அந்த ரிவார்டு அங்கே தனியாக வச்சோம், அதுலேயும் ஒரு ஆசையை காட்டி டைமண்டை கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்க பற்றியா நீ? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இதுதான் இது வந்து இந்த பேசிக்காக பார்த்தாச்சு. வாங்க ஒரு ஒம்பது ஸ்பின்னை போட்டுடுவோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு ஸ்கின்னுக்கு ஒரு அஞ்சு பொட்டி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இது எடுத்தோடனே முதல் ஸ்பின்லேயே ரிவ்யூலாம் போடுறோமே, இதெல்லாம் கொடுத்தா அந்த பண்டலை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து 19 டைமண்டா உருட்டுவோம், என்ன தான் தராங்கன்னு பார்ப்போம். எம்டென் கொடுத்துட்டாங்கப்பா, அப்போ எம்டென் தான் ஸ்டோன் இல்லைனா, 4 ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ரிவார்டு கொடுத்துட்டு அதில் நம்ம எல்லோ ஸ்பின் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் ரிவார்டு மறந்துடுது. அடுத்து தெரிஞ்சு போச்சு பவுடர் டோக்கன் தான், ஓட்டர் இந்த ஸ்கேனர் மறைஞ்சிரும். அடுத்து வந்து டைமண்ட் இல்லையா, போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து 99 ஸ்பின்னுக்கு பண்டில் கொடுத்துருவாங்க, நட்பாசில் தான் கம்மி கம்மி அப்படியே பண்ணிட்டு வருது தெரில. சரி ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்கேட்டிங் போட மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் டைமண்ட் இல்லை, டைமண்ட் டாப் அப் பண்ணியாச்சு. இந்த ஸ்கின் எடுக்க வேணா இருந்தால் கடைசியில் எடுக்க வச்சிங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, வாங்க கைஸ் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியும் அங்கே பார்த்தீங்களா மூக்குள்ளே விட்டு அது எடுத்து அப்படியே அந்த பேக்குள்ளே வச்சுக்கிது. இது தங்க முட்டை போடுற வார்த்தைன்னு நினைக்கிறேன், என்றைக்கா ஒரு நாள் பிடிச்சி அறுத்து பார்க்கணும் உள்ளே எத்தனை டைமண்ட் இருக்குன்னு. நான் செலவு பண்ண டைமண்ட்லாம் அது உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சி அறுத்துருவோம் ஒரு நாளைக்கு. சரி ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு 99 ஸ்பின், அடுத்து 299 கொடுத்தா நல்லாயிருக்கும், அடுத்து எடுத்துடலாம். சரி ஓகே, மனசு கேட்கல இருந்தாலும் பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் கார்டு கூட செல் பண்ணிடலாம். சரி ஓகே கட்சின்னா, 499 டைமண்ட்டு மீண்டும் நம்மளிடம் டைமண்டு குறைவாக உள்ள காரணத்தினால் வெளியே சென்று உள்ளே வருவோம், வாங்கல் போகலாம். போடா போயிட்டு வந்துட்டோமா? இல்லை இல்லை, நான் போயிட்டு வந்துட்டோம் போல. சாரி கைஸ், 499 டைமண்டு வாங்கியாச்சு. இந்த பண்டலாக வாங்க வெளில போய் பார்த்துலாம், கிராஸ் அழிஞ்சிடுவார் இப்போ. சரி ஓகே, வாங்க வெளில போய் பார்த்துட்டு என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இவங்களா திரும்ப அப்படியே மூக்கில் அடிச்சு டைமண்ட் எடுத்து பேக்கில் வைக்கிறாரு. தலைவா உன்னை விடமாட்டேன், உன்னை என்றைக்காக ஒரு நாள் பிடிச்சி அறுத்து பார்ப்பேன், அன்றைக்கி ஒன்றரை டைமண்ட்லாம் நான் எடுக்கிறேன். சரி ஓகே, வாங்க பண்டலாக கொடுத்துறாங்க, வாங்க பண்டல் ஓப்பன் பண்ணலாமா? பண்டலே பண்டலே பண்டல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், முடி கால் கைகள் கால்கள் மூஞ்சிகள் எல்லாமே இது தான். ஷார்ட்ஸ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், இதில் தனியாக போட்டு பார்க்க முடியல, வேறு தனியாக போட்டு பார்த்தா காஸ்டியூம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் இந்த காஸ்டியூம் வச்சு விளாடுவோமே அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை வச்சு விளாட்லான்னு இருக்கோம். சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ தூக்கம் வருதுப்பா. சரி ஓகே, இன்னும் இதுதான் இது வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பண்டல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. இதுதான் அந்த பண்டல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. இதுதான் அந்த பண்டல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. மூணு தடவை சொல்லிட்டேன்ப்பா. ஓகேவா, சரி இதுதான் வந்து தொப்பி, தொப்பி வந்து நல்லாயிருக்கு. இது வேறு எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த தொப்பி செட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மாஸ்க், நம்ம மாஸ்க் தான் போட்டிருக்கு, தனியாக போட்டு பார்ப்போமா? தனியாக போட்டு பார்த்தா வந்து பண்டலை மாற்ற சொல்லுது, பண்டலை மாற்றினா நமக்கு மன கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் இந்த பண்டல் வச்சு விளாடுவோமே அப்படின்னு தோணுது, அதனால் இந்த பண்டல் வந்து இன்றைக்கி இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், இதுதான்ப்பா அந்த இது பார்த்துங்க. ஷார்ட்ஸ் இது தான், ஷூ நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா தொப்பி இது தான், அடுத்து இந்த உடம்பே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கையில் அப்படியே ஏதோ கொசுவலை மாட்டின மாரி கையெல்லாம் வெளில தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறது, ஷார்ட்ஸ் இது தான்ப்பா நல்லாயிருக்கு. அடுத்து ஷூவு அதுவும் இது தான் நல்லா இல்லை. ஓகே கைஸ், ஏதோ ஓரளவு ஒருத்தான் 499 டைமண்ட் வரையும் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 900 டைமண்ட் கிட்ட ஆயிடுச்சா, அதுக்கு இந்த பண்டில் ஒர்த்தானா? 600-700 டைமண்ட் ஆச்சு, அதுக்கு இந்த பண்டில் ஒர்த்தானா? ஒர்த் இல்லை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் தப்பு இருக்கேன் பாடு மறக்கட்டிங்கிட்டிங்கன்னு அதை டச் பண்ணி விட்டுருக்காங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.